Peppers Entertainment Television. Turn on the heat. ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜாய் ஸ்ரீ குருமகராதீக்கி ஜாய். உலகராம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுராவிய நீர் மதிவேனியன் அழகின் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ந் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெப்பர்ஸ் தொலைக்காட்சி மெய்யன்பர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நிறுவனம் வழங்கியுள்ளது. 63 நாயன்மார்களுடைய சரிதத்தை பெரிய புராணத்தின் துணை கொண்டு உங்களிடையே வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பையும், அதை ஓரளவு அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பையும் இந்நிறுவனம் உருவாக்கி கொடுத்து ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்து இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். 63 நாயன்மார்களுடைய வரலாறு சேக்கிழார் சுவாமிகளுடைய திருவாக்கிலே திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்திலே விரிவாக பேசப்பட்டுள்ளது. சேக்கிழார் சுவாமிகள் இந்த நூலுக்கு வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பது. ஆனால் வழக்கத்திலே இது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது. ஏன் சேக்கிழார் சுவாமிகள் இந்த நூலை பாடினார், ஏன் இது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது என்ற காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டிலே அனபாய சோழ சக்கரவர்த்தி ஆண்ட காலம், அப்பொழுது அவருடைய முதல் அமைச்சராக அருள்மொழித்தேவர் இருந்து நற்பணி ஆற்றுகின்றார். இந்த அருள்மொழித்தேவர்தான் பிற்காலத்திலே சேக்கிழார் சுவாமிகள் என்று வழங்கப்படுகின்றவர். மன்னன் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக விளங்குகின்ற சீவக சிந்தாமணி என்கின்ற நூலை படித்து காலத்தை வீணே அவமாக கழிப்பதாக அருண்மொழித்தேவர் நினைக்கிறார். மன்னன் படிக்கக்கூடிய அந்த நூல் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மிகச்சிறந்த சுவைகளை தன்னிடத்தே கொண்டது. ஆனால் அந்த நூல் முழுக்க முழுக்க உலக இன்பச்சுவையை, அதாவது காமச்சுவையை வலியுறுத்துவதாகவே அதிலே வருகின்ற கதாபாத்திரங்களுடைய இயல்புகள் அமைந்திருந்தன. அதனாலே அவமே காலத்தை கழிக்காமல் சிவமே போற்றி இறைவனை அவன் அடைய வேண்டும், மன்னன் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சீவக சிந்தாமணியை காட்டிலும் உயர்ந்த அருளாளர்களுடைய வரலாறு, அதாவது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பேரின்பத்தை பெற்ற அருளாளர்களுடைய வரலாறு. இன்பம் என்பது இரண்டு வகையாக கொள்ள வேண்டும். ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது ஐம்புலன்களாலே நாம் அனுபவிக்கக்கூடியது. இது சிறிது காலமே நீடித்திருக்கும். கண் பார்க்கிறது,
கண்ணிற்கு இன்பம் விடைகின்றது. ஆனால் இந்த இன்பம் தொடர்ந்து நாம் அனுபவிக்க இயலாது. இதுபோல ஐம்பொறிகளுடைய நிலையும் இவ்வாறே அமைந்திருப்பதை நாம் உணரலாம். அந்த இன்பங்கள் எல்லாமே செற்றின்பங்கள் தான். ஆனால் பேரின்பம் என்பது இறைவனோடு சேர்ந்து இருந்து எந்த காலத்தும் இடையராது, இடையீடு என்பது இல்லாமலேயே சதா சர்வகாலமும் அனுபவிக்கக்கூடியது. மனிதன் அந்த பேரின்பத்தைத்தான் அடைய வேண்டும். இந்த பேரின்பத்தை அடைவதற்கு உரிய வழி மனிதனுக்குத்தான் கிடைத்துள்ளது. எனவே மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வீணாக கழிக்கக்கூடாது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்லுவார், மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு எது தெரியுமா லட்சியம்? இறைவனை அடைவது என்பதுதான். இறைவனை அடைந்து நாம் என்ன பெறப்போகிறோம் என்றால், இறைவனை அடைந்து சதா சர்வகாலமும் பேரின்பத்தை அடையப் போகிறோம். இதை உணர்ந்து கொண்ட அந்த அருள்மொழி தேவராகிய அமைச்சரும் முதலமைச்சரும் அரசனுக்கு சொன்னார், எத்தனையோ அடியார்களுடைய வரலாறு, சிவபெருமான் மீது பக்தி கொண்ட அடியார்களுடைய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வரலாறுகளை நீங்கள் படித்து உணர்ந்து கொண்டால், அதை படிப்பதனாலும் அதை கேட்பதனாலும் அதை கற்றுக்கொள்வதனாலும் நீங்களும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்கின்ற ஓர் எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அதனாலே நீங்களும் பேரின்பத்தை அடையக்கூடிய, இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அவ்வாறு நடந்து கொண்டால் மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்று கூறுவது போல, உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களும் சிவபெருமான் மீதும் சிவபெருமானுடைய அடியார்கள் மீதும் பக்தி கொண்டு அவர்களும் எதிர்காலத்திலே இறைவனை அடைந்து பேரின்பத்தை அடைவார்கள். அதனாலே அவர்களுடைய வரலாற்றை கேளுங்கள் என்று சொன்னார். உடனே அவர்களுடைய வரலாற்றை சொல்லுங்கள் என்று சொல்ல சுருக்கமாக வரலாற்றை எடுத்து சொன்னார். அப்பொழுது மன்னன் சொன்னான், இந்த வரலாறுகள் என்னோடு மாத்திரம் கேட்டு கழியக்கூடாது, உலகம் முழுமைக்கும் பயன் தர வேண்டும், ஒரு நூலாக பாடுங்கள் என்று சொன்னவுடன், எப்படி பாடுவேன் என்று திகைத்தார். பின் என்னாயிற்று அடுத்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.